ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இப்போ நிஃப்டி அதோட ஒரு குவிக் ஓவர்வியூ பார்த்துலாம். ஸோ இன்றைக்கி இந்த மந்தோட லாஸ்ட் டேட் வேறு, ஸோ கொஞ்சம் வால்டைல் ஹையாக தான் இருந்தது எண்டப்போ, பட் ரொம்ப பெருசாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேற்றே வந்து நம்ம சொன்ன மாதிரி ஃப்ரெஷ் பையிங் கவரிங் என்னென்ன நடக்கணுமோ எல்லாமே வந்து நேற்று ஈவினிங் அந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸே நடந்துருச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி பெரிய மொமெண்டம் இல்லை, பட் இருந்தால் கூட இந்த ஓப்பனிங் லெவலில் வந்து மார்க்கெட் எண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணதே வந்து பெரிய விஷயம் இந்த ரேலிக்கு அப்புறம். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த 580லேருந்து, அதாவது 15,080லேருந்து இந்த 180 அரவுண்டு மேக்ஸிமம் அவ்வளோ போல் கரெக்டாக எக்ஸாக்டாக ஹை பார்த்திங்கன்னா 174 வரைக்கும் போச்சு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கேண்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பார்த்திங்களா, இங்கே இவ்வளோ தான் இந்த ஹை அண்ட் தென் இந்த இதுக்குள்ளேயே தான் இன்னையோட ஹை அண்ட் லோ திருப்பி ரெண்டு தடவை இந்த 80 ஒன்று ட்ரை பண்ணிச்சு. ஈவன் க்ளோசிங் பேசிஸில் கூட ஒரு தடவை ட்ரை பண்ணிச்சு. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா இந்த 160 லெவல் இதையுமே வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஸோ இதுக்குள்ளேயே தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை ட்ரேட் ஆச்சு. சப்போஸ் இப்போ நேற்று நமக்கு நார்மல் க்ளோசிங் இருந்து இந்த நியூஸ், அதாவது நேற்று கவர்மெண்ட்லேருந்து அந்த 3:40 வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு வேளை வந்திருந்தா இன்றைக்கி திருப்பி மறுபடியும் அந்த லெவல்லேருந்து ஓப்பன் ஆகி பயங்கர வாலடைல் அப் அண்ட் டவுன் பயங்கரமாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணணுமோ அது நேற்று நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேயே வந்து ஏற்கனவே வந்து இந்த பேங்க் நிஃப்டி, ஆல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ, பெரிய பெரிய பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே எது இதில் ஷார்ட் வச்சுருந்தாங்களோ அது மொத்தமும் கவர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது நேற்றே நடந்து முடிஞ்சதுனால இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் எதுவும் இல்லை. ஸோ ஏன்னா இப்போ நேற்று வந்து 3:30 மேலே மார்க்கெட் நடந்ததே வந்து நிறையா பேருக்கு தெரியல. அண்ட் தென் 3:30 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஜீரோதாலாம் என்ன சொல்லிட்டாங்க, இப்போ என்எஸ்சியில் நம்ம வந்து ஸ்டாக்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்துட்டு பிஎஸ்சியில் வந்து அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் டேலி ஆயிரும் அதெல்லாம். ஆனால் பிஎஸ்சியில் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் அவ்வளோவா இருக்காது என்எஸ்சி அளவுக்கு. பிஎஸ்சியில் வந்து நிறைய பேர், ஸோ இப்போ இதில் குவான்டிட்டி நிறையா இருக்கிறதுக்கு ஈக்குவலாக இதில் அவங்க வந்து செல்லிங் போனாங்க அப்படின்னா வந்துட்டு, அதனால தான் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்லாம் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சிலாம் வந்து 100 மொமெண்டம் இருந்தது, மாருதியில் ஒரு 300 கீழே மேலே இருந்தது. ஸோ இதெல்லாம் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த சடனாக வந்து அந்த ஹோல்டிங்கில் இருக்கிறத வந்து அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி ஆயிரும். ஸோ ஏன்னா இப்போ இவங்க வந்து கிளியராக சொல்லலை இதுக்கப்புறம் 3:30 மேலே வந்து சரியாயிரும் அப்படின்றது. ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மக்களே வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அதோட மொமெண்டம் இது எல்லாமே வேற மாதிரி இருந்திருக்கும். பட் அடிஷ்னலி இந்த நியூஸு அண்ட் தென் பயம், இது வந்து என்ன ஆகும் என்னன்னு தெரியாமல் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணி ஓரளவு மேலே ஏற்றிட்டாங்க. ஸோ இப்போ இந்த மந்த்தோட ஏற்கனவே ஷார்ட் வச்சுருந்தவங்க இது அது எல்லாமே இந்த பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இந்த ஜோனில் முடிச்சுட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பெருசாக எதுவும் நடக்கலை. பட் இருந்தால் கூட இதுக்கப்புறமும் இந்த லெவலை ஹோல்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ அதுவே வந்து பெரிய விஷயந்தான் வந்துட்டு. ஸோ இப்போயும் ஒரு கேப் ஃபார்ம் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட இந்த 15,000லேருந்து இந்த 65. ஸோ ஒரு 50 ஒரு கேப் நம்ம மார்க்கெட் இப்போது ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் அது இமீடியட்டாக க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை, மார்க்கெட் எங்கே வேணாலும் போயிட்டு ரிவர்சல் வரலாம். ஸோ ரைட் நவ் அது எப்படி சொல்கிறது, மார்க்கெட் வந்து கொஞ்சம் இன்டெசிசிவில் தான் இருக்குது, கொஞ்சம் ரைஸாக வந்து கொஞ்சம் செல்லிங் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அவ்வளோதான், இந்த 1580 இதுக்கு கீழே, சாரி 1580 ஜோன் கீழே வந்தது அப்படின்னா மினிமம் 15,000, இன்டர்மீடியட்டாக இந்த 60 ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. மேலே வந்து இப்போ நமக்கு 160 மேலே டெசிசிவாக உடச்சி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஃபார்ம் பண்ணிச்சுன்னா திருப்பி மறுபடியும் லாங் சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக் தான் வந்துட்டு, மேஜராக வேறு எதுவும் வந்து பெருசாலாம் ப்ளே பண்ணல, ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் ஒரு ஸ்டாக் உங்களுக்கு வந்து 4% ஏறி இருக்குது அப்படின்னாலே வந்து போதும், வேறு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை மார்க்கெட்டை ஏற்றிட்டு போகிறதுக்கு. இது அவர்லி சார்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேண்டிலை தவிர்த்துட்டு இது எல்லாம் அந்த கேண்டிலோட சைஸ் பார்த்துக்கோங்க, அட் த எண்ட்லேயும் ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னதான் அந்த 20,090 அப்புறம் 120. ஸோ இந்த ரேலியை நீ கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்த 2,200 தான், அதுதான் பெரிய ரெசிஸ்டன்ஸு. ஆனால் பட் அதை உடச்சிருச்சு அப்படின்னா புது ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் நெக்ஸ்ட்டு ஹை போகணும் அப்படின்னா வந்து மேபி ரிலையன்ஸை வச்சு எடுத்துகிட்டு போகலாம் வந்துட்டு, அதுதான் அதுக்கப்புறம் வந்து நமக்கு புது இதை வச்சு. எப்போவுமே பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன்ல, மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு இந்த நியூஸ் நமக்கு அந்த கொரோனா அந்த நியூஸ் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போதும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது ரிலையன்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் பேங்கிங் செக்டார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்டு பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 14,000 மேலே போகிற வரைக்குமே வந்து
பேங்க் நிஃப்டி வந்து அதோட லோ லெவலில் தான் இருந்தது, நியூ ஹையை கூட உடைக்காமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி கையில் எடுத்துக்கிடுச்சு மார்க்கெட்டு, அண்ட் தென் மூவ் ஆச்சு. ஸோ நேற்று ரேலி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் எடுத்துக்கிச்சு. ஸோ இன்றைக்கி ரிலையன்ஸை கையில் எடுத்துக்கிட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் நேற்று ஐசிஐசிஐ பேங்க்கு இது எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கிளியர் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துருச்சு. ஸோ இப்போ தான் சொன்னேன், ரொட்டேஷன் பேசிஸ் தான், கிளியராக வந்து எந்த டைரெக்ஷன் என்ன பண்ணணுங்கிறத ப்ரீ டிசைடட், அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்றைக்கி திருப்பி மறுபடியும் நாளைக்கு திருப்பி மறுபடியும் இது 1% அதாவது மேலே ஏற்றணும் அப்படின்னா வந்துட்டு இதை பண்ணிக்கிறாங்க வந்துட்டு. ஸோ டாடா மோட்டார்ஸ் ஈவன் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் நல்லாவே ஏறிட்டுருக்கு ஸ்டாக் வந்துட்டு. ஸோ ஓரளவு ஹோல்ட் ஆயிடுச்சு இந்த ஸ்டாக் வந்துட்டு, பார்ப்போம் வந்துட்டு. அண்ட் தென் ஸ்டேட் பேங்க்கு அந்த 385 உடைக்கல, நமக்கு இதுதான் வந்து நம்மளோட மேஜர் இதுவே. கரெக்டாக இந்த இடத்துல போய் உங்களுக்கு ரிவர்சல் போட்டுருச்சு பாருங்கள். என்னென்னா இது திரும்பி திரும்பி அதான் சொல்லிட்டுருக்கீங்க, இது எப்போ உடைக்குதோ அதுக்கப்புறம் தான் 360 நமக்கு இது வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை. பட் அந்த ஃபால் ஸ்டீப்பாக நடக்கணும் அப்படின்னா அன்றைக்கி இதை உடச்சி உங்களுக்கு 20 விழுகும். பட் அது வரைக்கும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த லெவலையும் கிட்டத்தட்ட பிரேக் அவுட் பண்ணிடுச்சு இந்த 4078. ஸோ இதை ஹோல்ட் பண்ணிச்சுன்னா திருப்பி நம்ம நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் ஹை லெவல் 425. ஸோ இந்த ஆங்கிளில் தான் போய்கிட்டுருக்கு. அண்ட் தென் ஆக்சிஸ் பேங்க்கு. ஸோ இன்றைக்கி பேங்கிங் அதான் ஒரு சில பேங்க்ஸ் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு, ஏன்னா இன்றைக்கி இந்த காலையில் ஓப்பனிங்கில் கேப் அப் நடந்தது பார்த்தீங்களா, அதிலேருந்து அப்படியே வந்து ஹோல்ட் ஆகிடுச்சு வந்துட்டு எல்லா ஸ்டாக்ஸுமே வந்துட்டு. ஸோ ஜீல் ஓகே வந்து அப்டேட்டு பெருசாக எதுவும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு இந்த வீக்லி க்ளோசிங் அதனால் கொஞ்சம் டக் ஆஃப் ஆர் நடக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈவன் இந்த 1560 இந்த ஜோனுக்கு ஈவன் இதை வந்து தொட்டுட்டு திருப்பி அதுவும் 1560 மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி மறுபடியும் நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இதை டச் பண்ணாமே போச்சுனாலும் போகும். பட் ஆனால் என்னென்னா என்றைக்காவது ஒரு நாள் திருப்பி இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கு திருப்பி ட்ரை பண்ணும். ஸோ கீழே வந்து தொடுதோ தொடலையோ இந்த 1560 இதுக்கு மேலே வந்து நாளைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னாலே கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டாக ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். திருப்பி 15,000 அல்லது 1480 கீழே வந்து கட்டாயி நமக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா வந்துட்டு ஓரளவு இன்டெசிசிவ் அல்லது அந்த நெகட்டிவ் திருப்பி இன்னமும் இருக்குது மார்க்கெட்டில் வந்து செல்லிங் பிரத் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு. ஸோ இது ரெண்டு தான். ட்ரேடிங்க்கு ஒன்றுமே இல்லை, இந்த நீங்கள் வந்து இப்போ இந்த லெவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கரெக்டாக 100 இருக்கும். இதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 130 வந்து நல்ல கீ ரோல் ப்ளே பண்ணிச்சு அரவுண்ட் 130. ஸோ அதை உடச்சதுன்னா அடுத்து 160 தென் 180 ஃபைனலாக அந்த 200. ஸோ இந்த 200லேருந்து 260 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு லெவலில். ஸோ இந்த ரெண்டு ஜோனுக்குள்ளே தான் இப்போ இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா. ஸோ இதில் நல்ல பேஸ்மெண்ட் எடுத்து தான் நிற்கிது, ஏன்னா இந்த 1560லேருந்து 1580 நம்ம பழைய லெவல் நம்ம இங்கே இருக்கும்போது போட்டது. அது ஈவன் இதுக்கு முன்னாடியே அது க்ரியேட் ஆனது, பட் நம்ம இங்கேயே திருப்பி எடுத்துக்கிட்டோம் வந்துட்டு. ஸோ இந்த 60 கீழே வராத வரைக்குமே உங்களுக்கு வந்து ஓரளவு அது ஸ்ட்ராங்காக தான் இருக்க பார்க்கும். ஸோ இதுக்கு அடுத்த டார்கெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 தான். ஸோ இதை உடைக்கலை அப்படின்னா வந்துட்டு, பட் கொஞ்சம் அக்ரெசிவாக ஏறினதுனால மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான், தேங்க்யூ.